Kasturi. Oh, Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. கார்ல இருக்கிற எல்லா சாமான எடுத்து உள்ளவே என்ன சுரேஷ்? நீ சரிமா, வா சுரேஷ். அக்கா நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. பாட்டு இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்ட. அம்மாவை சம்மதிக்க வைக்கிறத விட உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்கு தான் எனக்கு போரும் போரும் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். உங்க அம்மா கேட்டதே நீங்க கேட்டதா நினைச்சு ரொம்ப ஆசை. எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கூட வரக்கூடாது. பாவம் அவங்களுக்கு வயசாயும் மனசு தெளிவாலதான். உங்க அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பார், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. நீ காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் தான் வரப்போற, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே அவங்க ஏதாவது பேசினாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எல்லாமே சரியா போயிடும். இது பாருங்க, அவங்கள என் மாமியாரா பார்த்தாதான் அவங்க பேசுறதெல்லாம் தப்பா தெரியும். சின்ன வயசுல சாரி
பரவாயில்லக்கா. அதானே அப்பா கிட்ட சொல்லி ரூமுக்கு ஒரு பெல் வைக்க சொல்றேன். இனிமே நீ ரெண்டு பேரும் இருக்கும்போது யாராவது வரணும்னா பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வரணும்னு ஆர்டர் போடுறேன். அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்க ரெண்டு மூணு நாள்ல கிளம்ப போறோம். அதுக்குள்ள ஏண்டி போனோம்? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஐயோ அவ்வளவு நாள் எங்களுக்கு லீவ் கிடைக்காது. உங்க வீட்டுக்கு உங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வர நானும் வரணுமா? அதனாலதான் அப்பா என்ன இங்கேயே இருக்க சொன்னாரு. அதானோ வாசகத்தை உங்ககிட்ட என்னமோ பேசணுமா என்னன்னு தெரியல. வா நீ வந்து என்னன்னு கேளு. என்னங்க தானோ இப்ப வந்துருவா? காதல்னாலே கஷ்டமும் சந்தோஷமும் சேர்ந்தது தானே. அதுவும் இல்லாம நீங்க வேணும்னே என்ன கஷ்டப்படணும்னா பண்ணுங்க. அந்த ஜெயில ரிலீஸ் ஆகி வந்துட்டேன். இப்போ ஓன்ட்ட வந்து ஆயில் கைதிய மாட்டிக்கிட்டேன். ஏன் நானா வந்து உங்களை மாட்டிக்க சொன்னேன்? போனீங்களே அப்படியே போயிருக்க வேண்டியதானே. பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச உடனே கடமை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் தீபாவளி இதுல என்ன இருக்கு? நீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாமே, கூட நானும் இருப்பேன். அது மட்டும் இல்ல, பொண்ணு கல்யாணமாயி போற வீடு நல்ல வீடா இருக்கணும். இல்ல அங்க மாப்பிள்ள சந்தோஷமா வச்சு காப்பாத்தணும், அதெல்லாம் இருக்குல்ல. அந்த விஷயத்துல கஸ்தூரி ரொம்ப யோகக்காரி தான். ஆண்டவர் கஸ்தூரிக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தனும் கஜா இவங்க வாழ்க்கையும் அமையணும். சரிங்க அங்கிள், நாங்க கிளம்புறோம். சரி, ஆனா நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன். வேணாம்ப்பா, ஸ்டேஷன் பக்கத்துல தானே இருக்கு, நாங்க நடந்து போயிடுறோம். பரவாயில்ல, நீங்க நடப்பீங்க, மாப்பிள்ள நடப்பாரா? என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா, வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள நடக்க வச்சு கூட்டு போனா மரியாதையா இருக்காதுல்ல, அதான் சொல்ற. கணேஷ் கிளம்ப. என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாமே. இருந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ரெண்டு நாள் லீவ் போட்டு இங்க இருக்கலாம், ஆனா ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கு, அதான் கிளம்பிட்டோம். இவருக்கு மனசே இல்லப்பா, என்னையும் இப்பவே கிளம்பி வான்னு சொன்னாரு. எனக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு ரெண்டு மூணு நாள்ல நாங்க வந்துருவேன். சரி வெட்டி கேளுங்க. பத்தியே கணேஷ், உங்ககிட்ட பேசணும், பொட்டிய கீழே வச்சுட்டு வாங்கன்னு உடனே பின்னாடியே போறாரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை.
என்னங்க பண்றது, நம்ம வாழ்க்கை நாடகம் மாதிரி தானே ஆயிடுச்சு. சரி செய், உனக்கு என் நிம்மதியை பத்தி சந்தோஷத்தை பத்தி கவலை இல்லை. உங்க அப்பா கவலைப்படாம இருக்கணும், அதானே முக்கியம். சரி சரி, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? அதுக்குதான் கூட்டிட்டு வந்த. அப்பாவுக்காக நீ நடத்தின பாடம் கணேஷ் அண்ணே, உங்க ஃப்ரெண்டுக்கு என்னை விட்டுட்டு போக மனசே வரல. மூணு நாள்ல நான் வந்துடுறேன், அது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. என்னடா ஓவர்ங்க? சரி டைம் ஆச்சு, கிளம்பலாம். அங்கிள் நான் கிளம்புறேன். சரி பாத்து போயிட்டு வாங்க. வர அங்கிள், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்க. சரி. ஹலோ, அவர் ஒரு செவ்வாய் கிரகத்து போல சென்னைக்கு தம்பி தானம்மா, பேசிட்டு போட்டோம், நான் வரேன். சரி, அவரை பாத்துக்கோங்க. வர சுரேஷ். சரிண்ண, இருக்கா ஒண்ணு கார் கேடு ஓட தெரியல. ஹலோ, இன்னும் ஒரு வாரத்துல எங்க அக்காவை கூட்டிட்டு சென்னைக்கு வருவேன். அதுக்குள்ள ஒரு வீடை பார்த்து என் அக்காவை வாழ. இதுக்கு மேல அந்த பணக்கார வீட்டை எங்க அக்காவை வேற சரியா வச்சிருக்கேன். எங்க அக்கா அங்க வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள உன் விஷயத்தை அந்த வீட்டில் பத்த வச்சிருவேன். டிரைவர் வண்டி எடுங்க. என்னங்க டாடா போதுங்க, நிறுத்து. அதனால தான் வாழ்க்கைக்கே டாடா காமிச்சிட்டு போயிட்டானே, நீ வேற டாடா காமிக்கணுமா? உள்ள போ. வாங்க போயிருக்கான், வந்துட்டானு பாக்குறேன். இப்பதான் உட்காந்து பழத்தியா சாப்பிட்டு ஏன் கஸ்தூரிக்கு இதெல்லாம் தெரியாத என்ன? எல்லாம் பாத்துட்டு தானே வந்திருக்கா. அத்த நீங்க பால் காய்ச்சுங்க. எடுத்துக்கிறியா?
பண்ணலாம். ஏன்பா நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அப்பாட்ட போய் போட்டு கொடுத்துருவோம். அதனால அப்பாவுக்கு கூடி தான் மாப்பிள்ளை வரணும். டெய்லி போட்டு அவன் அடிக்கிறது கடவுள் வேண்டிட்டேன். ஆனா நீங்க முடிக்கிற முடிய பார்த்தா டெய்லி அடிவாங்க. ஐயோ பாத்தீங்களா முன்னாடி அடிக்கிறாங்க. ஆனா கஜா ரொம்ப நல்ல பொண்ணு, அதுக்கு நான் நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை. ஏய் நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் நல்லவனா கெட்டவனா? நாயகன் படத்துல வர கமல் மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க. டேய் முருளி நீங்க இன்னும் கிளம்பலையா? அண்ணன் நம்ம வீட்டுக்கு தூங்க போயிருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் அங்க போங்க. அத்தை நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருவேன். நீ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், முதல்ல கிளம்பல போ முருளி போ. பாடா சிவா நீங்க பேச நேரம் கூட பேச விட மாட்டீங்களே. சுமதி நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல நான் உங்களுடைய படுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. போ. ஓகே கஸ்தூரி. அதே நான் ரூம் ரெடி பண்ணிட்டேன். மாப்பிளைங்க நீங்க ரூம் குள்ள போங்க. நீங்க இந்த ரூம் குள்ள போங்க. பெரிய மாப்பிளை நீங்க அந்த ரூம் குள்ள போங்க. போங்க 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 சிவா போங்க போங்க போங்க. நான் முகம் கை கால் கழுவிட்டு இந்த பட்டுப்புடவை கொஞ்சம் மாத்திட்டு வந்துடுறேனே. அக்கா வாக்கா. குடிக்க வேண்டியதானே. பேசாம அங்க போய் தூங்கு. புரிஞ்சுக்கிட்டியே.